கோலி டாக் கோலிவுட் நியூஸ். மோகன்லாலோட வளர்ப்பு மகனான விஜய் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராக காலூன்றி 85வது படமாக ஜில்லாவை தயாரிச்சிருக்காரு ஆர்.பி. சௌத்ரி. எந்த ஒரு படத்தையும் அத்தனை சுலபத்தில் ஓகே பண்ண மாட்டார். அவர்கிட்ட கதை சொல்ல போனாலே டேரக்டர்களை பிழிஞ்சு எடுத்துடுவார். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தயாரிப்பாளர் சௌத்ரி. அப்படிப்பட்டவர் மோகன்லால் விஜயை இணைச்சி தயாரிச்சிருக்கோம் படத்துக்காக எத்தனை மெனக்கெட்டிருப்பாருன்றதை சொல்லவா வேணும். அதோடு இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் விஜய் தலைவா தோல்விக்கு அப்புறம் நடிக்கும் படம்ன்றதுனால கதை விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தினார். அதே போல் மோகன்லால் ஒரு படத்தில் கமிட் ஆகுறாருன்னா அந்த கதையில் வலு இல்லாமல் என்ட்ரி கொடுக்கவே மாட்டார். ஆக பல ஜாம்பவன்களோட ஆளுமையோட நேசன் இயக்கத்தில் உருவாகியிருக்கு ஜில்லா. சூப்பர் குட் ஃபிலிம்ஸின் பூவே உனக்காக படத்தில் நடித்த விஜய்க்கு ஜில்லா 6வது படம். மதுரை மண்வாசனையில் உருவாகியிருக்கும் இந்த படத்தில் மோகன்லாலின் வளர்ப்பு மகனாக நடிச்சிருக்காரு. இந்த படம் சௌத்ரி இதுவரை தயாரித்த படங்கள்லேயே அதிக பட்ஜெட்டில் தயாராகியிருக்கு. மேலும் பொங்கலுக்கு வெளியாகும் ஜில்லாவை 1000 தியேட்டர்களில் திரையிட திட்டமிட்டிருக்காங்க. கேரளாவில் மட்டும் 300 தியேட்டரில் வெளியிடுறாங்களாம். இந்த படத்தை பெரிய அளவில் எதிர்பார்க்கும் மோகன்லால் ஜில்லாவில் நடித்ததுக்காக சம்பளமே வாங்காமல் கேரளா உரிமையை வாங்கியிருக்காரு. மேலும் இதுவரை தன்னோட படங்களுக்கு இல்லாத அளவுக்கு பெரிய பப்ளிசிட்டி செஞ்சு படத்தை வெளியிடவும் திட்டமிட்டிருக்காரு. கடந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் கேரளாவில் வெளியான மோகன்லாலோட த்ரிஷ்யம் படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறதுனால ஜில்லா இன்னும் பெரிய அளவில் ரீச் ஆகணும்னு எதிர்பார்க்குறாரா மோகன்லால்.